ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக சேலத்தில் நடைபெற்ற வண்டி வேடிக்கை திருவிழா வண்ணமயமான விழாவாக மாறியது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் ஆடி மாதம் தொடங்கியது முதல் கடுமையான விரதம் இருந்து அம்மனுக்காக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். திரும்பிய பக்கமெல்லாம் அம்மன் வழிபாடு, திருவிழா, இன்னிசை கச்சேரி என களை கட்டும் ஆடி திருவிழாவின் மற்றொரு சிறப்பாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. விரதமிருந்து பூக்குழி இறங்கும் பக்தர்களைப் போல தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக கடவுளர் வேடமணிந்து வண்ணமயமான வாகனங்களில் வலம் வரும் வண்டி வேடிக்கை திருவிழா 100 ஆண்டுகளை கடந்தும் அதன் பொலிவு குறையாமல் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாக்களில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். சிவபெருமானின் திருவிளையாடல், மகாவிஷ்ணுவின் தசாவதாரம், அம்பிகையின் அருள், முருகனின் படைவீடு என பல்வேறு புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் தத்ரூபமாக இந்த வண்டி வேடிக்கை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. மின் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் ஜவுளிக்கடை தொடங்கி திருச்சி பிரதான சாலை வழியாக குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி வண்டி வேடிக்கை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சில மணி நேரங்கள் பிடிக்கும் வகையில் பொதுமக்கள் கூட்டம் இந்த திருவிழாவின் போது அலைமோதுகிறது. வாகனங்களில் கடவுளர் வேடமணிந்து வரும் பக்தர்களை நோக்கி கையசைத்து கைபேசியில் படம் எடுப்பது என ஆடி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்ச்சியாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த நேர்த்திக்கடன் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் அதிகரித்து வருவதுடன் இதன் சந்தோஷம் எங்கும் நிரம்பி வழிகிறது. ஆடி திருவிழாவையொட்டி உறவினர்கள் புடைசூழ ஒவ்வொருவரும் தங்களது குடும்பத்தினருடன் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் கண்டு மகிழ்வதுடன் ஆடி திருவிழா நிறைவுக்கு வருகிறது. வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது. இந்நிகழ்வில் ஆண்கள் மட்டுமே கடவுளர் வேடமணிந்து கலந்து கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.